அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் இரண்டாவது பாடம் எண்கள். அதில் 2.3 எண்களை ஒப்பிடுதல், அந்த தலைப்பை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எண்களை ஒப்பிடுதல் அப்படின்னு சொன்னால் நம்மளே வந்து நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒப்பிட்டு பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கோம், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி படிக்கிறாங்க, நம்ம எப்படி படிக்கிறோம், அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒப்பிட்டு பார்ப்போம் இல்லையா, கம்பேர் பண்ணுவோம். அந்த கம்பேரிசன் நம்பருக்கும் உண்டு, எண்களுக்கும் என்ன உண்டு, கம்பேரிசன் உண்டு, சரியா? எண்களை என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. இந்த எண் பெருசா, அந்த எண் பெருசா, இது சின்னதாக இருக்கா, அது சின்னதாக இருக்கா, இல்லை ரெண்டும் சமமாக இருக்கான்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் என்னது, எண்களை ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். எண்களை ஒப்பிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ், சயின்ஸ் இருக்கும் இல்லையா, குறியீடுகள், அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? அங்கே குறியீடுகளை தெரிஞ்சுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பக்கம் போட்டிருந்தா பெரியது, சரியா, கிரேட்டர் தான் அர்த்தம். எல் மாதிரி இந்த சைடு எல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க, எல் மாதிரி இந்த பக்கம் போட்டிருந்தா லெஸ் தென், சிறியதுன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் போட்டிருந்தா பெரியதுன்னு அர்த்தம், கிரேட்டர் தென் அர்த்தம். அதுவே எல் மாதிரி போட்டிருந்தா லெஸ் தென், அதாவது சிறியதுன்னு அர்த்தம், சரியா? ரெண்டு கோடும் சமமாக போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சமம், ஈக்குவல் டுன்னு அர்த்தம், சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சைடு இப்படி போட்டிருந்தா பெரியது, அதுவே எல் மாதிரி போட்டிருந்தா லெஸ் தென், எல்லுக்கு லெஸ்ஸு, சிறியதுன்னு அர்த்தம். ரெண்டு கோடுகளும் சமமாக இருந்தால் அது சம குறியீடு, சரியா? இந்த மூன்று குறியீடுகளை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொன்னால், எந்த பக்கம் பெரிய நம்பர் தெரியுதோ அந்த பக்கம் வாய் திறந்த மாதிரி போடு, ஆ இவ்வளோ பெரிய நம்பரானு வாய் திறந்து பார்க்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். இவ்வளோ பெரிய நம்பரா, ஆ அப்படின்னு திறந்து பார்க்குற மாதிரி என்ன பண்ணுறோம், இப்போ 8 தான் பெருசு, ஸோ 8 பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம், வாய் திறக்கிற மாதிரி பெருசாக போட்டிருக்கோம். இங்கே 18 தான் பெருசு, 13 பெருசாக, 18 பெருசுனா 18 தான் பெரிய எண், அப்போ வாயை திறக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம், சரியா? இங்கே ரெண்டு எண்களும் சமமாக இருக்குது, அதனால சமம்னு போட்டிருக்கோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஒரு பொம்மை, இங்கே ஒரு பொம்மை இருக்குது, சரியா? இது வந்து இந்த பொம்மை பெருசாக, இந்த பொம்மை பெருசாக, இது 8 வச்சுக்கோங்க, இது 3 வச்சுக்கோங்க. இந்த 8 நம்பர் பெருசாக, 3 பெருசாக, 8 தான் பெருசாக. அப்போ முதல்ல என்ன பண்ணும், 8 பக்கம் வாய் திறந்த மாதிரி போட்டாச்சு, சரியா? இதை நம்ம இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்லும் பொழுது 8 முதல்ல இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டே சொல்லிக்கணும், 8 அடுத்து இருக்கிற நம்பர் என்ன, 3, 3 விட, 8 3 விட. இந்த பக்கம் சிம்பிள் போட்டிருந்தா என்னன்னு சொன்னேன், பெரியதுன்னு சொன்னோம். அப்போ எப்படி படிக்கணும்னா, 8 3 விட பெரியது, ஓகேவா அப்படின்னு படிக்கணும். இப்போ அதே இது இங்கே பாருங்க, இது என்னது 13, இது 18, 13 பெருசா, 18 பெருசா, 18 தான் பெருசு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வாய் திறந்தா மாதிரி முதல்ல ஆன்னு சொல்லி பெரிய நம்பர் பக்கம் நம்ம போட்டுட்டோம், சரியா? போட்டாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி படிக்கணும், 13 18 விட எல் மாதிரி போட்டிருந்தா என்ன சொன்னால் லெஸ் தென், சிறியதுன்னு சொன்னால். அப்போ எப்படி படிக்கணும்னா, 13 18 விட சிறியது அப்படின்னு படிக்கணும், சரியா? இது புரிஞ்சிச்சா? இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள், இதுவும் இதுவும் சமமாக இருக்குது, ஒரே மாதிரி கலர், ஒரே மாதிரி எல்லாமே இருக்குல்ல, அதே மாதிரி இந்த நம்பர் ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்குது. ஒரே நம்பராக இருந்தால் சமம், சம குறியீடு என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஈக்குவல் டு பண்ணணும்னு சொன்னேன், இந்த மாதிரி சமம். ஸோ 26 சமம், 26 இஸ் ஈக்குவல் டு 26, ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு, எண்களை வந்து எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இலக்கங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் எண் பெரிய எண், சரியா? இலக்கங்கள் அப்படின்னு சொன்னால் எத்தனை நம்பர் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், அதுதான் இலக்கம், சரியா? அந்த எதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ அது பெரிய எண்ணணும், எந்த எண்ணிக்கை வந்து இலக்கங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கோ அது சிறிய எண்ணணும் நம்ம சொல்கிறோம். அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தா உங்களுக்கே புரியும், பாருங்கள். 9876, சரியா? இது 98765, சரியா? இந்த இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப போயெல்லாம் பார்க்க வேணாம். முதல்ல இதில் எத்தனை இலக்கம் இருக்குன்னு எண்ணுவோம், 1, 2, 3, 4, எத்தனை இலக்கங்கள் இருக்குது, 4 இலக்கங்கள் இருக்குது. இதில் எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு பார்ப்போம், 1, 2, 3, 4, 5, எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்குறோம், அவ்வளோதான், சரியா? இதில் வந்து 4 டிஜிட்ஸ் இருக்குது, இதில் 5 டிஜிட் இருக்குது, சரியா? அப்போது 4 இலக்கம் பெருசாக, 5 பெருசாக, 4 பெருசாக, 5 பெருசாக, 5 தான் பெரியது. அப்போது இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பரும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எடுத்து எழுதிடலாம், சரியா? அடுத்து இருக்கதை பாருங்கள், எத்தனை இலக்கங்கள் இருக்குது, 1, 2, 3, 4, 5 இலக்கம். இங்கே எத்தனை இலக்கம் இருக்குது, 1, 2, 3, 4 இலக்கம். ஸோ 5 இலக்கம் பெருசாக, 4 இலக்கம் பெருசாக, 5 தான் பெருசு. அப்போது பெரியது வந்து 20,344, சின்னது வந்து 3,241 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள்,
எட்டு ஒன்று இது ஒன்று ஒம்பது ரெண்டாவது இலக்கம் ஏழுங்கிறது மூன்று, மூணு இலக்கங்கள் இருக்குது, மூணு டிஜிட் தான் இருக்குது, த்ரீ டிஜிட். இங்கே வந்து ஒன் டூ மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குது, ரெண்டு இலக்கங்கள், ஒன்று ரெண்டு, ரெண்டு இலக்கங்கள் தான் இருக்குது. இலக்கம்னா அந்த நம்பர், எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறோம் சரியா. அப்போ மூன்று இலக்கம் பெருசாக, இரண்டு இலக்கங்கள் பெருசாக, மூன்று தான் பெருசு. அப்போது 897ங்கிறது பெரியது, 97 அப்படிங்கிறது சிறியது அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது இப்போ பாருங்கள், ஒன்று இரண்டு மூன்று நான்கு, நான்கு இலக்கங்கள் இருக்குது இங்கே, ஒன்று இரண்டு மூன்று, மூன்று இலக்கங்கள் தான் இருக்குது. நான்கு இலக்கங்கள் பெருசாக, மூன்று இலக்கங்கள் பெருசாக, நான்கு இலக்கங்கள் தான் பெருசு. அப்போது பெரியது எது, 2346, சின்னது சிறிய எண் எது, 356. அப்போ ஒரு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எத்தனை நம்பர் கொடுத்தாலும் சரி, முதல்ல கொடுத்துருக்க அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இலக்கங்கள் எத்தனை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் சரியா. மொத்தம் எத்தனை இலக்கங்கள், எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணும்பொழுது எந்த பக்கம் வந்து அதிகமான இலக்கங்கள் இருக்கோ அதுதான் வந்து பெரிய எண், எந்த பக்கம் கொஞ்சமாக இலக்கங்கள் இருக்கோ அந்த நம்ம என்னென்னதை விட குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு சிறிய எண் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இலக்கங்கள் சொல்லும் பொழுது ஒன்றுகள் பத்துகள் நூறுகள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்ல, நம்பர்ஸ் மட்டும் எத்தனை இருக்குது, ஒன்று ஒரு டிஜிட், ரெண்டு டிஜிட், மூணு டிஜிட், நாலு டிஜிட், அஞ்சு டிஜிட். இப்போ அஞ்சு இலக்கம், ஒன்று ரெண்டு மூணு நாலு, அப்போ நாலு இலக்கம் அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிடுச்சு. அஞ்சு இலக்கம் இருக்குது அப்போ அதுதான் பெருசு, நாலு இலக்கம் இருக்கிறது சின்னது, எடுத்து எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா. இப்போது இலக்கங்களும் சமமாக இருக்குது, இங்கேயும் நாலு இலக்கம் இங்கேயும் நாலு இலக்கம் தான் இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சரியா, அதை பற்றி பார்க்கலாம். இலக்கங்களின் எண்ணிக்கை சமம் எனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதோட பிளேஸ் வேல்யூ சொல்லுவோம்ல, இடமதிப்பு, இடமதிப்பு அடிப்படையில் ஒவ்வொன்றும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம கிளாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஓனா ஒன்றுகள், பா அப்படின்னா பத்துகள், நூ அப்படின்னா நூறுகள், ஆ அப்படின்னு சொன்னால் ஆயிரங்கள், பா ஆ அப்படின்னா பத்தாயிரங்கள், இது மட்டும் போதும். இது வரைக்கும் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்குது, லட்சங்கள் அப்புறம் பத்து லட்சங்கள் போயிட்டே இருக்கும் சரியா. அதாவது ஒன்ஸ், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், டென் தௌசண்ட்ஸ், லேக், டென் லேக், குரோ, டென் குரோர்னு போயிட்டே இருக்கும் ஓகேவா. இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், ஓனா ஒன்றுகள், ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள், பத்தாயிரங்கள். இப்போ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இலக்கங்களை ஒப்பிடுறோம். ஒரு இலக்கம் ஒரு டிஜிட்டு, ரெண்டு இலக்கம், மூன்று இலக்கம், நான்கு இலக்கம், ஐந்து இலக்கம். மொத்தம் எத்தனை இலக்கங்கள் இருக்குது இந்த பக்கம், ஐந்து இலக்கங்கள் இருக்குது. இந்த பக்கம் அஞ்சு இலக்கங்கள், ஃபைவ் டிஜிட்ஸ் இருக்குது. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து, இந்த பக்கமும் ஐந்து இலக்கங்கள் இருக்குது. ஒருவேளை இந்த பக்கம் அஞ்சு இருந்து இந்த பக்கம் ஆறு இருந்தால் இது பெருசுன்னு எழுதிடலாம். ஒருவேளை இந்த பக்கம் ஆறு இருந்து இந்த பக்கம் நாலு இருந்துச்சுன்னா இதுதான் பெருசுன்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். ஆனால் இப்போ ரெண்டு பக்கமுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இலக்கங்கள் சமமாக இருக்குது. அப்போ இலக்கங்கள் சமமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல கணக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம எப்பொழுதுமே ஒன்றுகள் பத்துகள்லேருந்து தான் வருவோம். ஆனால் இந்த ஒப்பிட்டு பார்க்குறதுல மட்டும் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்லேருந்து போகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இலக்கங்களில் மட்டும் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்லேருந்து இந்த சைட்லேருந்து போகணும், இங்கேருந்து வரக்கூடாது. எப்பொழுதுமே கணக்கில் கடைசியில் இங்கேருந்து தான் வருவோம், ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் பத்தாயிரங்கள்னு. ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நம்மளுக்கு முதல்ல பத்தாயிரம் இருந்தால் பத்தாயிரத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே எத்தனை பத்தாயிரங்கள் இருக்கின்றது, ஏழு, ஏழு பத்தாயிரங்கள் இருக்குது. இங்கே எத்தனை பத்தாயிரம் இருக்குது, ஐந்து. ஏழு பெருசா ஐந்து பெருசா, ஏழு தான் பெருசு. ஸோ அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம், வாய் திறந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம் சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே சொன்னது தான், ஏழு பத்தாயிரங்கள் ஐந்து பத்தாயிரங்களை விட இந்த பக்கம் போட்டால் பெரியது அப்படின்னு படித்தாச்சு. அப்போது இந்த நம்பர் இந்த நம்பரை விட பெருசு. அப்போ நம்ம எடுத்து எழுதும்பொழுது எப்படி எழுதணும், 73,652 56,376 விட இந்த பக்கம் போட்டிருக்கிறதுனால பெரியது அப்படின்னு நம்ம எழுதணும். புரிஞ்சுதா. இப்போ அடுத்தது, இப்போ மொதல் பத்தாயிரம் ரெண்டுமே சமமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இலக்கங்களை பார்க்குறோம், இங்கே அஞ்சு இலக்கங்கள் இருக்குது பாரு, ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து, இங்கேயும் ஐந்து இலக்கங்கள் தான் இருக்குது, இங்கேயும் ஐந்து இலக்கங்கள் தான் இருக்குது சரியா. ஃபஸ்ட்டு இதில் முடிஞ்சு போச்சு, அஞ்சு இலக்கம் அஞ்சு இலக்கம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ எண்களை வந்து இடமதிப்பு படி ஒப்பிட்டு பார்க்குறோம். முதல்ல இருக்கிறது ஐந்து பத்தாயிரம், இங்கேயும் ஐந்து பத்தாயிரம். ஸோ ஐந்து பத்தாயிரம் ஐந்து பத்தாயிரமும் சமமாக இருக்குது, அதையும் விட்டுருணும். அடுத்து ஆயிரங்களை பார்க்கணும், இங்கே எத்தனை ஆயிரங்கள் இருக்குது, ஏழு ஆயிரங்கள் இருக்குது. இங்கே எத்தனை ஆயிரங்கள் இருக்குது, மூன்று ஆயிரங்கள் இருக்குது. அப்போ ஏழு பெருசாக மூன்று பெரியதா, ஏழு தான் பெரியது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிள் எப்படி போட்டாச்சு பெருசு பார்த்து வாயை திறந்து போட்டுட்டோம். இப்போ இதை எப்படி படிக்கணும், ஏழு ஆயிரங்கள் மூன்று ஆயிரங்களை விட பெரியது. அப்போ எழுதும் பொழுது எப்படி எழுதணும், 57,349 53,449 விட பெரியது
இப்படி தான் படிக்கணும். சரியா, இது இந்த சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி தான் சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 5 இலக்கங்கள் இருக்குது இங்கேயும். 1, 2, 3, 4, 5, 5 இலக்கங்கள் இருக்குது. ஸோ இலக்கங்கள் சமமாக இருக்குது. நம்ம இடமதிப்புக்கு வருவோம். 5000கள் இங்கேயும், சாரி 5 10000கள் இங்கேயும், 5 10000கள். ஸோ அதுவும் சமமாக இருக்குது. இங்கேயும் 7000கள் இங்கேயும் 7000கள், ஆயிரங்களும் சமமாக இருக்குது. அடுத்து எங்கே பார்க்கணும், 100 இடத்துக்கு வரணும். இங்கே 6 100கள் இருக்குது, இங்கே 8 100கள் இருக்குது. 6 100கள் பெருசாக, 8 100கள் பெரியதான்னு பார்த்தோன்னா 8 100கள் தான் பெரியது. ஸோ வாய் திறந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும், 6 100கள் 8 100களை விட, இந்த பக்கம் போட்டிருந்தா லெஸ், எல்லுன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னால் லெஸ்னால் குறைவு, அப்போது சிறியது. 6 100கள் 8 100களை விட சிறியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை எப்படி எடுத்து எழுதணும், 57632 57832 விட சிறியது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்தது இப்போ பாருங்கள், இங்கேயும் 5 இலக்கங்கள் இங்கேயும் 5 இலக்கங்கள், இங்கேயும் 5 டிஜிட்ஸ் இங்கேயும் 5 டிஜிட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 2 10000கள் இங்கேயும் 2 10000கள். ஸோ சமம், அதை விட்டுருணும். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் இங்கேயும் 3000கள் இங்கேயும் 3000கள், அதையும் விட்டுறோம். அடுத்து இங்கே 400கள் இங்கே 400கள். ஸோ அதுவும் சமமாக இருக்குது. இப்போ என்னடா பண்ணுறது, அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு வாங்க, 4 10கள் இங்கே 2 10கள். 4 10கள் பெருசா, 2 10கள் பெரியதா அப்படின்னு பார்த்தோன்னா 4 10கள் தான் பெரியது. அப்போ என்ன பண்ணணும், 4 10கள் எந்த சிம்பிள் போடணும், எங்கே பெருசாக இருக்கும் அந்த பக்கம் சிம்பிள் போட்டாச்சு, பெரியது வாய் திறந்து போட்டோம். இது எப்படி படிக்கணும், 4 10கள் 2 10களை விட இந்த சிம்பிளுக்கு பெரியது அப்படின்னு படிக்கணும். ஸோ சொல்லும் பொழுது 23442 23422 விட பெரியது அப்படின்னு நம்ம படிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இலக்கங்கள், 1, 2, 3, 4, 5. ஸோ இங்கேயும் 5 இலக்கங்கள் இருக்குது, இங்கேயும் 5 இலக்கங்கள் இருக்குது. ஸோ ரெண்டு சம அடிபட்டு போச்சு. அடுத்து என்ன பார்க்கணும், இடமதிப்பு பார்க்குறோம். இங்கேயும் 9 10000கள் இங்கேயும் 9 10000கள். ஸோ சமம். இங்கேயும் 8000கள் இங்கேயும் 8000கள் சமம். இங்கேயும் 700கள் இங்கேயும் 700கள் சமம். இங்கேயும் 6 10கள் இங்கேயும் 6 10கள் சமம். இப்போ மிச்சம் இருக்கிறது 1கள். இங்கே 5 1கள் இங்கே 8 1கள். இப்போ பாருங்கள், 5 1கள் பெருசா, 8 1கள் பெருசா, 8 1கள் தான் பெருசு. அப்போ 8 1கள் இருக்கிற பக்கம் வாய் திறந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம். இதை இப்போ எப்படி படிக்கணும், 5 1கள் 8 1களை விட சிறியது அப்படின்னு படிக்கிறோம். இது எப்படி எழுதணும், 98765 98768 விட சிறியது. இந்த பக்கம் போட்டிருந்தா என்னென்னு படிக்கணும், லெஸ் தென் போட்டிருக்கோம்ல, சிறியது அப்படின்னு படிக்கணும். ஸோ இந்த டாபிக் முழுக்க நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நம்பர்ஸ் இலக்கங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல எத்தனை இலக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும். இலக்கங்கள் வந்து ரெண்டு பக்கமும் சமமாக இல்லை, அதாவது ஒன்று அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அதிகமாக இருக்கிற இலக்கங்கள் தான் பெரியது, குறைவாக இருக்கிற இலக்கங்கள் இருக்கிறத வந்து நம்ம சிறிய என்னன்னு நம்ம சொல்லி ஈஸியாக எழுதிடலாம். ரெண்டு பக்கமும் இலக்கங்கள் சமமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதல்லேருந்து 10000னா 10000 எடுத்துக்கணும், அடுத்து 1000கள், அடுத்து 100கள், அடுத்து 10கள், அடுத்து 1கள், இந்த மாதிரி ஒன்றுனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணோம், எது பெருசுன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி போகணும். நிறைய கணிதங்கள் நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த சம்சை எளிமையாக முடிக்க முடியும். ஓகேவா? நன்றி. 5ஆம் வகுப்பு முதல் பருவம், எண்களை ஒப்பிடுதல், 2.3, அதாவது 2வது சாப்டரில் வந்து எண்கள், அதில் எண்களை ஒப்பிடுதல் பார்ப்போம். எந்த இரு எண்களையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த குறியீடுகளை கொண்டு நம்ம குறிப்பிடலாம். சரியா, இந்த சைடு போட்டிருந்தா கிரேட்டர் தன் அப்படின்னு பேர், எந்த சைடு வந்து பெரிய நம்பர் இருக்கோ அந்த பக்கம் நம்ம இந்த குறியீடு போடணும்.